வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஆர் பயோடெக் சேனல். இந்த பயோடெக் சேனலில் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நாமன்க்ளேச்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தோட நாமன்க்ளேச்சரை பார்க்க போகிறோம். நாமன்க்ளேச்சர்னு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரியும் இப்போது நம்மளே மனுஷங்களில் பல பேர் இருக்காங்க. ஸோ பல பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே பேர் வச்சா அது வந்து எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இனிஷியல் வச்சு அவங்களுக்கு பேர் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே போல் அது வந்து விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதை தான் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, இப்படி தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது, அதை பின்பற்றி வைக்கணும். ஸோ அதே போல் தான் மைக்ரோ ஆர்கானிஸ்கத்துக்கும் ஒரு நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன நாமன்க்ளேச்சர்னா, பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெனரா நேம்டு ஆப்டோ ஸ்பீசிஸ், ஜெனராங்கிறது ஒரு இனம், ஜெனரா ஜீனஸ்ங்கிறது இனத்தை குறிக்கும். இப்போ என்னென்னா, பாக்டீரியாவில் ஒரு வகையான இனம் வந்து இந்த எஸ்டிச்சியா கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியல் இனம். இப்போ பார்த்திங்கன்னா, மனிதர்களில் இந்த இனம் அப்படின்னு சொல் ஒரு இனம் மாதிரி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அது வந்து பழங்குடியின இனம், அப்படிதான் அந்த மாதிரி மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாக்டீரியாக்குள்ளே எஸ்டிச்சியாங்கிறது ஒரு இனம், அந்த இனத்தை வந்து எஸ்டிச்சியா, அந்த சயின்டிஸ்ட் பேர் என்னன்னா தியோட எஸ்டிச்சியா. ஸோ வந்து அந்த சயின்டிஸ்டோட பேரே அந்த இனத்துக்கு பேராக அவங்க எடுத்து சூட்டிடுறாங்க, வந்து எஸ்டிச்சியான்னு. கோழைங்கிறது தான் பாக்டீரியா, கோழிஃபார்ம் பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியா வந்து தான், பாக்டீரியாவோட பேர் கோழை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பீசிஸ் இது வந்து ஸ்பீசிஸ்னா பாக்டீரியாங்கிறது என்ன, ஒரு ஸ்பீசிஸ், கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ என்ன அழகாக பேர் சுட்டிட்டாங்க, எஸ்டிச்சா கோலை. புரியுதா? இது வந்து எந்த வகையின் படி வரும்னா, ஜெனரா நேம்டு ஆஃப்டர் ஸ்பீசிஸ், ஜெனரா அதாவது ஜி நேம்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்பீசிஸ் வந்து அவங்க நேம் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நைசீரியா குணரேகை. குணரேகைங்கிறது த டைப் ஆஃப் பாக்டீரியா, டைப் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய, குணரகங்கிறது ஒரு டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா குணரக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைசீரியா, நைசர் என்பவர் அதை கண்டுபிடிச்சதுன்னா நைசீரியா அப்படின்னு அதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ புரியுதா? ஜெனராங்கிறது ஒரு இனத்தை குறிக்குது. இப்போ நைசீரியா குணரங்க இட்ஸ் அ டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. இப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறது, ஜெனரா நேம்டு ஆஃப்டர், ஜெனரா நேம்டு ஆஃப்டர் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெனரா நேம்டு ஆஃப்டர் ஸ்பீசியஸ்னா அந்த ஸ்பீசியஸோட நேம்க்கு முன்னாடி அந்த ஜீனஸ், அதாவது அந்த இனத்தினுடைய பேராக ஒரு அடையாளமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யாரோட பேருனா, அந்த இனத்துக்கு யாரோட பேரை சுட்டிருக்காங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேரே சுட்டிட்டாங்க. இதுதான், இதை வச்சு குழம்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரா நேம் ஆஃப்டர் மைக்ரோப்ஸேப், அதாவது மைக்ரோப்ஸோட இப்போ வந்து, இப்போ வந்து எப்படி இனங்களை, இப்போ வந்து சயின்டிஸ்டோட பேரை வச்சு அந்த இனத்துக்கு பேரை சூட்டினாங்க, அந்த ஒரு வகையான பாக்டீரியல் இனத்துக்கு ஒரு பேரை சூட்டினாங்க. அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய ஷேப், அது என்ன வடிவத்தில் இருக்குது, ஸோ அந்த வடிவத்தை வச்சு அந்த இனத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய அது எந்த ஆர்கானிசத்தமாக இருக்கட்டும், அதனுடைய வடிவத்தை வச்சு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விப்ரியோ காலரி. காலரிங்கிறது இட்ஸ் அ பாக்டீரியா, காலராவை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, காலராங்கிற டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, இந்த காலரா அதுதான் ஸ்பீசியஸ். இங்கே காலராங்கிறது தான் ஸ்பீசியஸ், ஜெனராங்கிறது எதுனா விப்ரியோ. புரியுதா? அந்த விப்ரியோங்கிறது, விப்ரியோன்னு எப்படி சொன்னோம்னா கமா ஷேப்பில், அந்த பாக்டீரியா வந்து கமா ஷேப்பில் இருக்குமா. ஸோ அதனால தான் அதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விப்ரியோ காலரின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன புரியுது உங்களுக்கு, விப்ரியோங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஷேப், அந்த ஷேப் வச்சு அந்த இனத்தை சொல்கிறாங்க, ஒரு வடிவத்தை வச்சு ஒரு இனத்தை குறிப்பிடுறாங்க. ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொன்னாங்கன்னா, ஜெனரா நேம்டு ஆஃப்டர் மைக்ரோப் ஷேப். அடுத்து வந்து ஸ்டெஃபலோகாக்கஸ் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது, எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, எபிடெர்மிஸ் இஸ் அ டைப் ஆஃப், அதுதான் எபிடெர்மிஸ் டிசீஸ், இட்ஸ் அ டைப் ஆஃப், இது எல்லாமே பாக்டீரியா தான். இப்போ இந்த ஸ்பீசிஸ்க்கே நம்ம போக வேணாம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, அதனுடைய மைக்ரோப்ஸ் பேரை வச்சு, மைக்ரோப்ஸோட ஷேப்பை வச்சு தான் அதனுடைய இனத்தை பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டெஃபலோ அப்படிங்கிறது என்னதுன்னா கிளஸ்டர், காக்கஸ்ங்கிறது ஸ்பியர், ஸ்டெஃபலோ அப்படின்னா என்னென்ன குரூப், ஒரு கிளஸ்டர்னா எப்படி, இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் கொரோனாவில் சொல்லுவாங்களே கிளஸ்டர் ஆகிட்டு அந்த இடத்துல நிறைய மக்கள் கூடினதுனால, அதுமாரி கிளஸ்டர்னா ஒரு கூட்டமாக ஒரு ஸ்பியர் ஷேப்பில், ஸ்பியர்னா எப்படி இருக்கும், ரவுண்ட் லைக் ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், லைக் சர்க்கிள் ஷேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பியர் ஷேப்பில் உள்ள பஞ்ச் ஆஃப், கூட்டமாக உள்ள பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனுடைய வடிவத்தை வச்சு, அந்த ஸ்பியர் ஷேப்பை வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இனத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டெஃபைலோ காக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டெஃபைலோ காக்கஸ் எபிடெமிஸ், அந்த பாக்டீரியா எபிடெமிஸ் வந்து ஸ்பீசியஸ், இது வந்து பாக்டீரியாவோட ஒரு இனம். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்,
அடுத்தது என்னன்னா, ஜெனரல் நேம்ட் ஆஃப்டர் ஆட்ரிபியூட் ஆஃப் மைக்ரோப், அதனுடைய பண்புகளை வச்சு. பண்புகள்னா என்னன்னு சொல்லலாம், வந்து இப்போ பண்புகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மனித பண்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா, அதே மாதிரி அதனுடைய பண்புகள், அதாவது அதனால் என்ன கிடைக்குதோ அதை வச்சே இதை பேரை வந்து அதுக்கு பேர் சூட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு செக்கரோ மைசிஸ் செர்விஸே, நாங்கள் கொடுத்துருக்கோம் செக்கரோங்கிறது சுகர், செக்ரோ சாக்ரோ அப்படின்னு சொல்லலாம், சாக்ரோங்கிறது சுகர், மைசிஸ் அப்படிங்கிறது ஃபங்கஸ், மைசஸ்ங்கிறது ஒரு ஃபங்கஸ் பூஞ்சை வகை, பூஞ்சைகளது, அதே வந்து செர்விஸிங்கிறது பீர், புரியுதா? இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஒருனுடைய ஆட்ரிபியூட், அதனுடைய பண்புகளை வச்சு அதனுடைய பேர் சூட்டுறது, அந்த இனத்தினுடைய பேர் சூட்டுறது, செக்கரோமைசிஸ் செர்விஸே, செக்கரோமைசிஸ் செர்விஸே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செக்கரோங்கிறது சுகர், மைசிஸ்ங்கிறது ஃபங்கஸ், செர்விஸிங்கிறது பீர். அதாவது பீர்னா என்னதுன்னா, இந்த உங்களுக்கு தெரியும் செக்கரோமைசிஸ் செர்விஸ்னா ஈஸ்ட் தான். ஸோ வந்து என்னது, ஈஸ்ட் நம்ம கையிலேயும் இருக்கும், ஈஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் செய்யுது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், நொதித்தல் ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும். இந்த ஈஸ்ட் எடுத்து நம்ம நீங்கள் லேப்லலாம் பண்ணியிருப்பீங்க, இந்த கோனிக்கல் ஃபாஸ்கில் அதை வச்சு ஈஸ்ட்டை போட்டு அந்த ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 24 hours அது ஃபெர்மெண்டேஷன் முடிச்சுன்னா நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும், இது சிம்பிள் ப்ராசஸ். இதே பீர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ, ஸோ அது என்ன கொடுக்குதோ அதை வச்சே அதை பேர் சூட்டுறாங்க. அதனால என்ன பண்புகள் நமக்கு கிடைக்கிதோ மனித குலத்துக்கு அதை வச்சே அதை பேரை சூட்டுறது தான் ஜெனரல் நேம்டு ஆஃப்டர் ஆட்ரிபியூட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல் நாமன்க்ளேச்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏவியர் பயோடெக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் ஏவியர் மல்டி இன்ஃபோ சேனல், அந்த சேனலில் நியூஸ் அப்டேட்ஸ், எஜுகேஷனல் அப்டேட்ஸ், அப்டு டேட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது அதர் ரிலேட்டட் வீடியோஸாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் ஒலி அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஜஸ்ட் ஃபார் பயோடெக் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட போர்ட் சேனலுக்குமே சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.